அரசு உயரக மதுபான கடையில் இளைஞர் வாங்கிய பீர் பாட்டிலில் மாசுபடிந்த குப்பை கலந்த பீர். விசாரணையின் மதுபான கடை மேலாளர் இருவருக்கும் தொலைபேசி தொடர்பு கொண்டதால் தொலைபேசி வேலை செய்யவில்லை. மதுப்பிரியர் வேதனை. திருச்சி மாநகர் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பொன்னகர் பகுதியில் அரசு உயரக மதுபான கடை உள்ளது. இது மதுபான கடையில் 1000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் உள்ள மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருகின்றனர். அந்த உயரக மதுபான கடையில் சிறில்ராஜ் என்பவர் பீர் வாங்கியுள்ளார். அந்த பீர் பாட்டிலில் அழுக்கு நிறைந்த குப்பைகள் போன்று பாட்டிலாக பீரில் இருந்துள்ளது. உடனே இது குறித்து உயரக மதுபான கடை ஊழியரிடம் கேட்டபோது, இது சாதாரண விஷயம், எப்பயாவது இது போன்று நடக்கும், இதை கொடுத்தால் வயிற்றுப்போக்கு மட்டும்தான் ஏற்படும், வேண்டுமென்றால் அந்த பாட்டிலில் உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து புகார் தெரிவிங்கள் என்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அந்த இளைஞர் பீர் பாட்டிலில் உள்ள நம்பருக்கு அழைத்ததால் தொடர்பு கொள்ள முடியாது என்று வந்துள்ளது. மேலும் மதுபான கடை ஊழியரிடம் கேட்டபொழுது மேலாளர் தொலைபேசி எண்ணை கொடுத்தார். அந்த நம்பரும் உபயோகத்தில் இல்லை என்று வந்துள்ளது. இதனால் செய்வதறியாது அந்த இளைஞர் நின்றிருந்தார். இது குறித்து அந்த இளைஞர் கூறும்போது, டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா, ஆனால் அந்த டோல் ஃப்ரீ நம்பரு ஃபேக்குன்னு வந்துருச்சு, இதே பொய்யான நம்பர் இருக்குது. அதே மாதிரி அவங்க மேனேஜர் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்டே நம்பர் கிட்டேன், அந்த நம்பரில் என்ன சொல்கிறாங்க, அந்த நம்பர் உபயோகத்திலே இல்லைன்றாங்க. அப்படின்றப்ப நான் வாங்கிட்டு இதை குடிச்சு எனக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாட்டுக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன், நிறையா போராட்டம் பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்குது. ஒரு சராசரி ஒரு குடும்பம் ஒரு பீர் குடிக்கிறான் அப்படின்னா உடம்பு கை கால் வலி டயர்டாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை தான் குடிச்சுட்டு படுக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்ப இதை குடிச்சிட்டு எனக்கு எதாவது ஒன்றாச்சுன்னா இந்த அரசாங்கம்லாம் நமக்கு என்ன பதில் சொல்லும்? 10 ரூபா விலை ஏற்றுறதுனா யாரும் அந்த கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இதில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், பீர் சரப்போ என்ன ஆல்கஹால் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து எந்த ஆல்கஹால் வாங்கினீங்கனாலும் அதுக்குள்ளே என்ன தூசி தொகையில் எதோ புழுகளை எதுவாக இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மதுவை அருந்துங்க. மது வீட்டுக்கு கெடுதுன்றாங்க, நாட்டுக்கு நல்லதுன்றாங்க. அதனால் நண்பர்கள் எல்லாத்தையும் தமிழ் மக்கள் எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த ஆல்கஹால் குடித்தாலும் அதுக்குள்ளே என்ன டஸ்ட்டோ குப்பையோ என்ன தூசி இருந்தாலும் பார்த்து செக் பண்ணி கொடுங்க. இதுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை எடுக்கிற பத்திரிகை நிறுவனத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது சம்மந்தமாக எது வேணாலும் உடல்நலக்கு ரொம்ப கேடுதான் விடுந்துருக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த கம்பெனி நிறுவனம் வந்து ஃபேக்குன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள டோல் ஃப்ரீ நம்பர் கிடையாது, மெயின் ஃபேக்ஸிங் எங்கே பண்ணிக்கிறேன் அந்த நம்பருக்கு அடித்தான் கிடையாதுன்றாங்க. இந்த கம்பெனி சூப்பர்வைசர் மேனேஜர் எந்த எல்லாத்துக்குமே கால் பண்ணி பார்த்தோம், அந்த நம்பர்லாம் உபயோகத்தில் இல்லைன்றாங்க. ஸோ இதை பற்றி இந்த கவர்மெண்ட் தான் என்னன்றதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். நன்றி.